நான் பண்ணுறேன். வாங்க இந்த வாட்டி என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்கு. புக் மார்க் வந்து இந்த வாட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மோல்டு. இது வந்து காஜ் ஒயரு. இது ஜுவல்லரி மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காஜ் ஒயரு. சில்வர் கலர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோல்டு 2 இன்ச் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காகவே இதை மெயினாக பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கோல்டு. இது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் மட்டி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஒயர் சில்வரில் அண்ட் கியர் ஒயர் கோல்டில். ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டூல் இது. ஃபயர் இது வாங்கியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ரெசின் வாங்கியிருக்கேன். 2:1 ரேஷியோவில் தான் நான் எப்பவுமே வாங்குவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 300 ml. இது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவரை ப்ரெசர்வ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இல்லை சிலிக்கா ஜெல். இது இது வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் பண்ணி ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம். அந்த வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸாக போடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட் வாங்கியிருக்கேன். மேக்னெட் எதுக்குன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதுதான் இந்த வாட்டி நான் வந்து ரெசினாட்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல்ஸு. ஓகே, நம்ம அடுத்த டைம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை காட்டுறேன். நடுவில் போடுற வீடியோஸை நீங்கள் பாருங்கள். நன்றி.